அப்பாவையும் சித்தியையும் ரொம்ப தப்பு தப்பா வந்துட்டு கம்பேர் பண்ணி வச்சு பேசுறது. ஏன் இவ்வளவு நாளா வந்துட்டு இங்க வந்துட்டு சிந்தலையா? வீட்டுல இருந்தப்பெல்லாம் அவளுக்கு தெரியாதா அது? நீ தெரிஞ்சு பேசுறியா என்னன்னு தெரியல சந்துரு. இந்த வீட்டில் தின்னால அவளுக்கு தெரியாதா அப்படின்னா, நீயே உங்க அப்பாவுக்கும் உங்க சித்திக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்றத ஒத்துக்கிறியா? எனக்கு புரியல, நீ பேசுறது என்ன அர்த்தத்தில் பேசுறன்னு எனக்கு தெரியல. இப்போ உங்க அப்பாவுக்கு சித்திக்கெலாம் அஃபேர் இருக்கு அப்படின்லாம் ஒரு வீட்டுக்கு மருமக வந்து தெரிஞ்சுக்கிட்டுலாம் வரமாட்டாங்க, சரியா? இப்போ அதை தாண்டி இப்போ என்ன கேட்குறேல, ஏன் தெரியாதா அப்படின்னா, இன்னைக்கு கார்த்திகேயன் இப்படி ஒரு அப்யூசர் அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா, 8 இயர்ஸ் ஏன் சொல்லலை? 8 வருஷம் நீ கார்த்தி வித்யாதாரணின் 3 பேர் தான் இருந்தோம். என்னோட நகை, நான் சம்பாரிச்ச பணம், அப்புறம் கார்த்தியோட ஃப்ரெண்டு ஜலால், இந்த மாதிரி ஆட்களோட காசுல தான் உட்காந்து தின்னுட்டு இருந்த. அப்ப கார்த்தியை பத்தி எந்த விஷயமும் பேசல. அப்போ உன்னோட தேவைக்காக இவ்வளோ நாள் அதை சொல்லாம இருந்தியா? இல்லை இப்போ உனக்கு இங்க எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காதனால வெளியே போயிட்டு இந்த மாதிரி நடக்காத ஒரு விஷயத்த சொல்றியா? இல்ல ரியலாவே நடந்திருக்கு, ஆனா அதை நீ பண்ணிட்டு கார்த்தி மேல பண்றியா? எனக்கு இப்ப இதுல எதுனாலுமே சரி, அன்னைக்கு ஓ யூஸுக்காக கார்த்திய காட்டி கொடுக்கலனாலும் நீ கேவலமானவன் தான், இல்ல நீ பண்ணிட்டு இன்னைக்கு கார்த்தி மேல பழி போடுறனாலும் கேவலமானவன் தான். இப்ப இந்த எந்த விஷயத்திலயுமே நான் சம்பந்தமே படல, ஆனா என்ன அவ இவ குடும்பத்தை பிரிக்க பாக்குறவ? எனக்கு புரியலடா, 2 ஆம்பளை பசங்க, நீயே கார்த்தி, 2 பேரு எவனோ ஒருத்தவன் பண்ணிருக்கீங்க. இதுல நான் சம்பாரிச்ச பணம், என்னோட லேண்டு, என்னோட நகை, என் குழந்தைக்கான உயிர், என்னோட குழந்தையோட லைஃப் எப்படி ஊடால வருது? உங்க அப்பா, உங்க சித்திக்கு அஃபேரு, இது எல்லாமே அசிங்கம் பூரா உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க பண்ணிட்டு என்னைய எதுக்குடா ஊடால வச்சு விளாண்டுட்டு இருக்கீங்க? 2வது, உன் தங்கச்சி இந்த செக்ஸ் அபியூஸ் மேட்டரை தான் பெருசாக்குனாலே தவிர, நான் ஜூலை 22 சாய்க்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், இந்த மாதிரி என் லேண்டை திரும்ப கொடுத்துருங்கப்பா, என் குழந்தைக்கு பணம் தேவைப்படுதுன்னு சாய்க்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். உன் தங்கச்சி அந்த மொபைலை பிடுங்கி, எங்களுக்குள்ள ஒளிவு மறைவே இல்லை, நாங்கள் வந்து எல்லாரும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவோம்னு சொல்லிட்டு சாய் மொபைல்ல இருந்து உன் புருஷன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு இந்த மெசேஜை கொண்டு வந்தது அவ, என் லேண்டை பற்றி கேட்டதுக்கு. இப்போ நீ இந்த ஃபோன் ஆடியோவில் என்ன கதறிக்கிட்டு இருக்கனா? இப்போ எதுக்கு என் தங்கச்சி கல்யாணத்தை கெடுக்கப்பா? டே பண்ணணும், இப்போ இப்போ அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போதுன்னு இப்போ எதுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க? யாரு இப்போ எதுக்கு அவங்க வித்யா அவன் வந்து இந்த பிரச்சனை யாரு ஊதி கெடுத்தா? சரி, பிரச்சனை பண்ண தெரியல, அந்த பிரச்சனை யாரு? தீபி, நான் உனக்கு கேட்கறப்பாங்க, தீபிகா ஃபர்ஸ்ட் இவங்ககிட்ட பேசிச்சா இல்ல இவங்க அவங்ககிட்ட தீபிகாட்ட பேசிச்சா? எது யாரு? அவங்க தான் தீபிகாட்ட பேசினாங்க. அப்படியே வாட்ஸ்அப் டே, நீங்க தான் இந்த பூதத்தை தோண்டினீங்க, நீங்களே எல்லா பிரச்சனையும் கிளப்பிட்டு எல்லா பழியும் என் மேல போறீங்க. உங்க அப்பாவுக்கும் உங்க சித்திக்கும் இருக்கிற கள்ள தொடர்பை பத்தி நான் பேசல, அந்த ப்ரூஃப் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு போடுறேன். இது உங்களோட குடும்பத்தோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ல தான் உங்க அப்பனுக்கும் உங்க சித்திக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு பேசியிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, போய் உன் குடும்பத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா துரோகம் பண்ணாரா, உங்க சித்தி துரோகம் பண்ணாங்களான்னு அங்க கிளியர் பண்ணு. இன்னைக்கு உங்க அம்மாவோட இறப்புக்கே கிட்டத்தட்ட அவங்க தான் காரணம்னே இவங்க சொல்லியிருக்காங்க. வெக்கமே இல்லாமல் உங்கள் சித்தி மடியில் படுத்துக்கிட்டு அம்மான்னு சொல்லிகிட்டு இருக்க, உன மாதிரி ஒரு ஆளெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் தம்பி, அதெல்லாம் நீ தனியாக டீல் பண்ணு. என்னைய பற்றி பேசுறதுக்கு உனக்கு துளி கூட தகுதி இல்லை, ஒரு தரம் கெட்ட ஆளு நீ, சரியா? இதில் உங்கள் அப்பா வந்து ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை வேற சொல்லி, என்னடா சின்ன புள்ள மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் பேசின எல்லா விஷயத்துக்கும் நான் ஒரு ஆடியோ ப்ரூஃபோட பேசிகிட்டு இருக்கேன், அந்ததுலேயும் அழுது இருக்க. என்ன நான் அழுது பேசின ஆடியோ மட்டும் வருது, அவங்க எல்லாத்தையும் நானே பண்ணுறேன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தின்னுட்டு தூங்குறது மட்டும்தான் உன் வேலையா? உன்னை பற்றி யாராவது தப்பாக சொல்கிறாங்கன்னு தோணுதுன்னா அது தப்பு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதும் நானே உனக்கு ப்ரூவ் பண்ணணுமா? அப்போ நீ என்னத்துக்கு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கன்னு எனக்கும் தெரியல சந்துரு. ஒவ்வொருத்தனும்
கண்டுபிடிக்கிறது, என்ன பண்றது, எப்ப ப்ரூஃப் இருக்குது, எப்ப குடுக்கறதுன்றது அந்த போல வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இல்ல நீ சைபர் கிரைம் கவனை கூப்பிட்டு வர்றேன், நீ அப்பாவை மட்டும் வாங்க, நீ அங்க குடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. நேர்ல பண்றேன் அவ சொல்றா. தெரியும் போட்டதே தப்பு சரியா, அவ்வளவு இருக்கு வீடியோல போட்டது. தேவையில்லாம எல்லா ஆடியோமே கிராப் பண்ணி உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி வாங்கிட்டாங்க மொத்தத்தையும், இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அம்மா போட்டா போறது, கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு போட்டா போறது, அங்க போறது, இங்க போறது, எல்லா போட்டாவையும் வச்சு எடிட் பண்ணி மொத்தத்தையும் மத்த அவங்க கிட்ட நாங்க பேசணும், அழுது பேசணும் ஆடியோ மட்டும் போட்டுருக்குறாங்க. வேண்டா, உங்க வீட்டுல நடந்தா சென்சிட்டிவ் இஷ்யூ. எனக்கு நடந்ததை ஓன் தங்கச்சி, ஏன்பா உன 17 வயசுல உங்க அண்ணன் தடவுனா, அசிங்கமா பேசினாலே, ஏன் என்னை பார்த்தாலும் உங்களுக்கு பொண்ணா தெரியலையா, எங்களுக்கு அது நடந்தா வலிக்காதா, சந்துரு மிருகம் இப்படி எந்த விஷயத்தையும் உன சொல்ல கூட விரும்பலடா, ஒரு கேவலம். ஏன்னா நான் வேற ஏதாவது உன்னோட உன கம்பேர் பண்ணேன்னா அது அந்த ஜென்மத்துக்கும் அசிங்கம். அதனால நான் உன்னை எதோடையும் கம்பேர் பண்ண விரும்பல. எல்லா ஆடியோவும் நான் போட்டாச்சு ஆல்ரெடி. உன் தங்கச்சி என் அபியூஸை பத்தி அசிங்க சிங்கமா பேசின எல்லா ஆடியோவும் போட்டுட்டேன். எவ்வளோ தாண்டா இன்னொன்று அடிப்பீங்க, இப்படி ஒரு குடும்பமா இவ்வளோ பொய், ஒவ்வொரு ஆடியோக்கும் இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கு. நடிக்கலாண்டா, ஆனா இந்த அளவுக்கு ஈனத்தனமா ஒரு வாழ்க்கை வாழ்றது, இப்படி சம்பாரிச்சு வாழ்றதுக்கு எனக்கு தெரியல. உன் குடும்பம்ப்பா உங்களோட பிரச்சனை, நீங்கள் எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் என்னோடய திங்ஸை கொடுக்க முடியாதுன்னு இந்த தீபிகா, ஸ்ரீ சாய் எல்லாருமே மிரட்டுறீங்கல்ல. வெக்கம் சூடு, தீபிகா கேட்ட மாதிரியே ரைஸில் சால்ட் போட்டு சாப்பிட்டால் உங்கள் வீட்டு மருமகளோட ஒரு பொண்ணோட பொருளில் உட்காந்து தின்ன வேண்டாம். அந்த பொருளை கொடுத்துட்டு நீங்கள் என்னைக்கு வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு நியாயம் வந்து கேட்டுக்கோங்கப்பா. அது வரைக்கும் நீங்கள் கேட்குற, நீங்கள் செத்தா கூட கேட்காம போயிட்டீங்கன்னா என் பொருள் எல்லாம் அது வரைக்கும் உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்குமா? கொரோனானாலே உங்கள் அம்மா நிறைய விஷயம் ஏன் சொல்லிட்டு ஏன் சத்தியாக வாங்கிக்கிட்டாங்க. நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அடிப்படையில் தான் உங்கள் அம்மா நின்று என்கிட்ட அழுதுட்டு அவ்வளோ விஷயங்களையும் சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. ஏதாவது பொண்ண மாட்டேன் நான் ஒட்டியிருக்கேனான்னு பார்த்தியா? ஆ, திருப்பணத்துக்கே தெரியும் அங்கே என்னென்ன நடக்குது, என்ன இது பண்ணது அப்படின்னு. முத்தலவு தாத்தா மருமக ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சு. அப்பெல்லாம் எப்படியா, யாராவது தாத்தா எதுவும் பஞ்சாயத்து எதுவும் பண்ணாங்களா? இல்ல பாவம், அவர் என்னப்பா செய்வாரு தாத்தா? எதுவும் கேட்க மாட்டாராமா? இப்ப ஐயா இருந்தாலும் ஒன்னத்துக்குமே லைக் இல்லாத வேணுப்பா. 3 நேரம் சோறு மட்டும் போட்டேன்னா போதும், நீ தான் உலகம். அவன் நல்லா இருந்தா எதுக்குப்பா இப்படி இருக்கு? அந்த முன்னாடியே அந்த ஆள் பேச்சு எடுபடாது, இப்ப எடுபடுமா? அக்கா மக்கள் 3 பேரும் ஆய் ஆயி நாஞ்சு விட்ட மாட்டாங்களா? அந்த ஆள் அந்த ஆளு ஒரு ரப்பர் ஸ்டாம்பு என்னத்துக்கு லைக்கு கிடையாது. இல்ல ஓரத்துல அவருக்கு பொன்னம்மாவும் எங்க மாமனாரும் தப்பா இருந்தாங்க, இது எல்லாமே அந்த ஆளுக்கு தெரியுமா? அது எப்படி தெரியாம இருக்கும்? ஊருக்கே தெரியும், திருவிடத்துக்கே தெரியும். இதை தாண்டி ஒரு பீஸ் இந்த பிரசன்னான்ற ஒரு பீஸ் வந்து, தீபிகான்ற ஒரு பொண்ணுக்கு அவங்க அம்மாவை பற்றி இப்படி பேசினா எப்படி இருக்கும் தெரியுமா? டே, அவளுக்கே அதை பற்றி கவலை இல்லைடா, உனக்கு எதுக்குடா அதை பற்றி கவலை? அந்த ஆடியோவும் அதுக்கு முந்தின வீடியோவில் நான் போட்டுட்டேன், அதையும் நீ போய் பார்த்துக்கோங்க. இப்போது மொத்தத்துக்கும் உங்கள் குடும்பத்தோட இவ்வளோ சாக்கடைக்குள்ளேயும் நான் பண்ண ஒரே தப்பு உங்கள் குடும்பத்துக்குள்ளே நான் மருமகளாக வந்தது தான்டா சாமி. தயவு செய்து எப்படியோ வெக்கம் சூடு சொர்ண எதுவுமே இருக்க போகிறது கிடையாது, இதெல்லாம் இவ்வளோ ப்ரூவ் பண்ணாலும் இல்லைன்னு தான் போய் சொல்ல போகிறீங்க வாயே கூசாமல்.
நான் ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். கோர்ட்டு கேஸு எல்லாமே அலைஞ்சு அப்புறம்தான் கொடுப்பீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் இவ்வளோ வருஷம் பழகி வச்சவங்களும் தண்டம் அப்படின்றது இப்போ தான் எனக்கே தெரியுது. பெருசாக ஒரு 100 பேர் இருந்தாங்க அப்படின்னா 1-2 பேர் தான் லைக் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களே தவிர மீத இருக்கிற எல்லாமே டம்மி பீஸ் தான். ஊரில் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் இன்னும் மனிதர்கள் மலம் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு ட்ரெயின் இன்ஜினில் இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டார், இந்த மாதிரி பெரிய பெரிய இஷ்யூக்கு தான் வாய்ஸ் ஓவர் பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த வித்யாதாரணிக்கு நடக்கிற இந்த விஷயத்துக்கெலாம் பேச மாட்டாங்க. ஆனால் சந்துருவோட பிரச்சனை நடக்குதோ நடக்கலையோ சந்துருவோட பேசுவாங்க பழகுவாங்க. தெரில பார்ப்போம் இதை எப்படி இது பண்ண போகிறேன் என்னன்னு தெரில. ஆனால் எனக்கு தெரியும் என்னோட கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்ச விஷயங்கள்னு எனக்கு தெரியும். உங்களை மாதிரி பிறவிகளோட இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் உலகத்தில் எங்களை மாதிரி பொண்ணுங்க போராடிட்டு இருக்கணும் அப்படின்னு தெரியலை. பார்ப்போம் இயற்கை நம்பிக்கையாக என்னால் முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் போக முடியுமோ நான் போகிறேன்.